வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி புதுசாக ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. உலக நாடுகளில் நிறைய மாணவர்கள் பங்களிப்பு அதில் இருந்தது. நம்ம சென்னையை சேர்ந்த மாணவர்கள் பங்களிப்பும் அதில் இருந்தது. அவங்க இப்போ நம்மளோட தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். நாசா வந்து ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரியுமே தவிர, இந்தியாவிலிருந்து எத்தனை பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்தியாவிலிருந்து இப்போ 8 எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ இதோடைய நம்மளுடைய மெயின் இது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற சைஸ் ஆஃப் தி கியூப் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் கிராஸ் 4 சென்டிமீட்டர் அந்த சைஸில் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நம்ம ஸ்பேஸில் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணப்படும். என்ன மாதிரி ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஃபைபரை யூஸ் பண்ணி நாங்களே காம்போசிட் மெட்டீரியல்ஸில் மெட்டல்ஸ் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இங்கே இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு, இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்கு எங்களுக்கு அவுட் புட் என்னால் எடுக்க முடியும். அதுவே நம்மளுக்கு ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ரேடியேஷன் எஃபெக்ட்னால அது என்ன பாதிப்பு வருது, அதோடைய தனித்திரம் ஏதாச்சும் மாறி இருக்கான்னு சொல்லிட்டு அது ரிட்ரைவிங் வந்துட்டு நம்மளுக்கு 3 மாதத்தில் கொடுத்துருவாங்க. அங்கே ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ணிட்டு அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்துட்டு நாங்கள் செக் பண்ணுவோம், ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்போது இங்கே இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு இருக்கிற அவுட் புட்டையும் அங்கேருந்து வந்த அவுட் புட்டையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ஆராய்ச்சி நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் தொடங்குவோம் நாங்கள் இந்த இதில். ஸோ இதில் மெயின் ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8 கியூப் ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு நாசா செலக்ட் பண்ண அந்த காம்படிஷனுக்கு 70 கியூப் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 70 கியூப்ல 8 கியூப் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 கியூப் நம்மளுக்கு ராக்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க June 20ஆம் தேதி. அடுத்த செப்டம்பர் மாசத்துல வந்துட்டு மிச்சம் 4 கியூப் வந்துட்டு நாசால இருந்து பலூன்ல வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த பலூன் மிஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் போகும். ஸோ அங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் திக்னஸ் எவ்வளவு, இப்போ அதில் சீட்ஸ் வைக்கிற மாதிரி கூட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சியில் அதை ரிட்ரை நம்ம இங்கே பண்ணி கொண்டு வந்துட்டு அது க்ரோத் ஆகுமா, ஸோ காம்போசிட் மெட்டீரியல்ஸ்னால என்ன ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நாங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு. மேலும் இப்போ இந்தியாவோட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆராய்ச்சியாளர், வருங்காலத்தில் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் இளைஞர் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிச்சா இன்னும் நாங்கள் ஃபுல்லாக ரிச் ஆகும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாரத் யூனிவர்சிட்டியிலருந்து ஃபுல்ல பண்டட்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க, ஒர்க் பிளேஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கணும். இதுவே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டிங்கோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் கிடச்சிருச்சுன்னா, அதை விட பெரிய அளவில் நாங்கள் இஸ்ரோலேருந்து எங்களால் ஆராய்ச்சி நாங்கள் இது பண்ண முடியும். நம்மளுடைய இளைஞர்கள் கையில் தான் நம்ம நாடும் கலாம் சொன்னார், அதனுடைய தாக்கம் தான் நம்ம நாசாவில் இப்போ கால் பதிச்சிருக்கோம். அவங்க மேலும் மேலும் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஹாய் வியூவர்ஸ், வீடியோ பார்த்துட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.